Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. சமீப காலமாவே அர்ஷ்தீப் சிங்க்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க இந்திய அணியில. என்னங்க இவருக்கு அப்படி அனுபவம் இருக்கு, எதுக்குங்க தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கீங்க, பத்தாத குறைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வேற எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட டாக் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் சமீப காலமா சிறப்பா பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, குறிப்பா டெத் ஓவர்ஸ்ல. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா எதிரான ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி போட்டியில தன் மேல இருக்க விமர்சனங்களுக்கு எல்லாம் ஒரே ஓவர்ல பதிலடி கொடுத்திருக்காரு. எஸ், ஒரே ஓவர்ல மூணு விக்கெட் தசதி இருக்காரு அர்ஷ்தீப் சிங். என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக மூணு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர்ல விளையாடுறாங்க. அதுல முதல் போட்டி தான் இன்னைக்கு திருவனந்தபுரத்துல தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங் சூஸ் பண்ணாரு. குறிப்பா பிளேயிங் லெவன்ஸ்ல பேர் எதிர்ச்சி. ஜாஸ்மின் பும்ரா பிளேயிங் லெவன்ஸ்ல இடம்பெறல. என்னடா பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னு பார்த்தா, நாங்க பாத்துக்கிறோங்க அப்படின்ற மாதிரி தீபக் ஜெகர் அர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேரும் சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவோட டாப் ஆர்டரை காலி பண்ணாங்க. அதுவும் மூணே ஓவர்ல. தீபக் ஜெகர் கேப்டன் பௌமா விக்கெட்டை எடுத்தாரு முதல் ஓவர்லயே. பௌமா டக் அவுட் ஆனாரு. ரெண்டாவது ஓவர போட வந்தாரு அர்ஷ்தீப் சிங். அந்த ஓவரோட ரெண்டாவது பால்லயே இன்சைட் எட்ஜ் ஆக்கி டிக்காக் போல்ட் ஆனாரு. அந்த ஓவரோட ஐந்தாவது பால்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரோசோ ரிஷப் பண்ட் கையில கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. அதே ஓவரோட கடைசி பால்ல முதல் பாலை எதிர்கொண்ட மில்லர் கிளீன் போல்ட் ஆனாரு. அந்த ஒரு ஓவர்ல மட்டும் அர்ஷ்தீப் சிங் ஏழு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு. டி ட்வெண்ட்டி ஃபார்மட் கிரிக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி வரலாற்றிலேயே முதல் ரெண்டு ஓவர்கள்ல நான்கு விக்கெட் இழந்ததே கிடையாது. இது மட்டும் இல்லாம அடுத்த ஓவர்லயே டப்பஸ் விக்கெட்டை எடுத்தாரு சாகர். அவரும் டக் அவுட் தான். சவுத் ஆப்பிரிக்காவோட முதல் ஐந்து விக்கெட்ல நான்கு பேர் டக் அவுட் ஆனாங்க. மொத்தத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒன்பது ரன்களுக்கு ஐந்து விக்கெட் இழந்துட்டாங்க. அதற்கப்புறம் கொஞ்சமா போராடி பார்த்தாங்க மார்க்கரமும் பார்னலும். மார்க்கரம் 25 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. பார்னல் 24 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. கடைசி கட்டத்துல மகாராஜா போராடினாரு. 35 பந்துகள்ல 41 ரன்கள் எடுத்தாரு. இதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா அணி கொஞ்சம் டீசென்டான ஸ்கோருக்கு வந்தாங்க. 20 ஓவர்கள் முடிவுல 106 ரன்கள் தான் எடுத்தாங்க ஆறு விக்கெட் இழப்புக்கு. குறிப்பா அர்ஷ்தீப் சிங் தீபக் ஜெகர் வேற லெவல்ல பவுல் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸையும் குறை சொல்லிட முடியாது. அவங்க ஓவர்ஸையுமே சவுத் ஆப்பிரிக்காவில அட்டாக் பண்ண முடியல. ஓவராலாவே இந்தியாவோட பவுலிங் சிறப்பாகவே இருந்துச்சு. தீபக் ஜெகர் 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. அர்ஷ்தீப் சிங் 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. அர்ஷ்தீப் சிங் அண்ட் தீபக் ஜெகர் இவங்களோட அட்டாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது நீங்களும் மறக்காம உங்களுக்கு பதிவு பண்ணுங்க.